வணக்கம். இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு மாந்திரிக பயம் மனநோயும். நம்ம நாட்டில் இப்போ சமீப காலமாக மாந்திரிகம் வச்சிட்டாங்க, சூன்யம் வச்சிட்டாங்க, பிசாசு, பில்லி, சூன்யம் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இது உண்மையிலே இது நம்பத்தகுந்ததா? இது இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த நூற்றாண்டில் இன்னும் நம்ம இதை நம்புகிறோமே. நிறைய பேருக்கு இது உண்மையில்லைன்னு தெரிஞ்சு கூட அதுலேருந்து வெளியே வர முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே குரூப்பே சுவிச்சுட்டு வராங்க. பில்லி சூன்யங்கிறது இருக்குன்னா, மாந்திரிகம் சூன்யம் வச்சிட்டாங்கன்னா ஏன் எனக்கு வைங்களேன்? நானும் 35 வருஷமாக கேட்டுருக்கேன், ஏன் எனக்கு வைக்க முடியாது? என்னை ஏமாற்ற முடியாது, எனக்கு எந்த மாந்திரிகவாதியாலையும் சூன்யம் வைக்க முடியாது. ஏன்? நான் வணங்குற தெய்வமும் தெய்வத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அந்த தெய்வத்தால் எனக்கு கிடைச்சிருக்கிற தைரியமும். இப்போ நான் பயப்படுற ஆளாக இருந்தால் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படலாம். என்ன பயமுறுத்துறது சக்தி இந்த உலகத்தில் இருந்ததுன்னா அது மாந்திரிகத்தால் முடியும். நான் தான் பயப்படுறதே இல்லையே. இந்த மாந்திரிகம் சூன்யம் பில்லிலாம் யாருக்குன்னா, யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்க சரியான ஆசாமிங்க. ஒரு மனம்னு இருந்தால் அது நோய் வரதான் செய்யும். இப்போ தலைன்னு இருந்தால் தலைவலி வருது, இப்போ உடம்புன்னு இருந்தால் ஜுரம் வருது, முட்டின்னு இருந்தால் இடுப்பு வலி, முட்டி வலி, கால் வலிங்கிறது, இதெல்லாம் எப்பயுமே உடம்புல எல்லா உபாதைகளும் மாதிரியும் மனதுக்கும் சில நோய் வரதான் செய்யும். மனம்னு எடுத்துக்கிட்டால் பயம் வரும், சந்தேகம் வரும், கவலை வரும், மன சோர்வடையும், திடீர்னு டென்ஷன் ஆகிடுவாங்க, மனம் பரண்டு பேதரிச்சு பேசுவாங்க, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, சதா சர்வ நேரங்களும் கவலினாலேயே அவங்க முகம் வீங்கிடும், சில கள்ள தொடர்புகள் ஏற்பட்டு போயிடும், சில நேரங்களில் போதைக்கு அடிமையாகிடுவாங்க, வாயை திறந்தால் பொய்யா பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும், அதிக பயத்தில் வெளியே வராமல் பதுங்கி உட்காந்துருப்பாங்க, தொட்டதெல்லாம் விளங்கலைன்னு ஒரு நடுக்கத்திலே பதட்டத்திலே அவங்க தைரியம் இல்லாமல் அந்த பயத்திலேயே அவங்க ரிஸ்க் எடுக்காமல் இருப்பாங்க. மேரேஜ் பண்ணினா சரியாக ஒன்றா இருக்க முடியாத அளவுக்கு ஒரு ஈகோ இருந்துடும். அவங்களுடைய அறியாமையினால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் யாரையோ நம்பி சார்ந்து இருக்கிற ஒரு சில கேரக்டராக. இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 350 நோய்க்கு மேலே இருக்குது. நமக்கு இந்த ஒரு எதிர்மறையான நெகட்டிவாக திங்க் பண்ணுறது வந்து இந்த நபர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் படுக்கிற இடமும் வாழ்கிற இடமும் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்ததுன்னா, பகவானும் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையும் சொல்கிற அந்த பரிசுத்தம், அந்த தூய்மை எங்கே இருக்கிறதோ அங்கே இறைசக்தி வந்துவிடும். இறைசக்தி எங்கே நிரம்பி இருக்கிறதோ அங்கே துஷ்ட சக்திகளுக்கு தீசக்திக்கு இடமில்லை, மனநோய் கூட இடமில்லை. மனம் நோய் வாய்ப்பட்டு அது குணப்படுத்த முடியலன்னா கூட, அது பல்வேறு வித முயற்சியிலையும் கூடி வரலனா கூட, சூழல் உயர்வாக இருந்ததுன்னா உங்கள் மனம் மலரும். மனதை மகிழ்விக்கும் பல பயிற்சிகள் முறைகள் இருக்கிறது. அந்த மனதை உற்சாகப்படுத்தி தெய்வீகத்தில் இணைத்து குதூகலமாக்கி அது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வச்சிட்டோம்னா, அந்த மனதிற்குள் இறைசக்தி நிரம்பி வழிஞ்சதுன்னா, இந்த மாதிரியான தவறான மூட நம்பிக்கையை போதிக்கிற நபர்லேருந்து நீங்களை காப்பாற்றிக்கலாம். அதனால் இனிமேலும் ஏமாறாதீர்கள். பில்லி சூன்யம் என்பது பொய், இறைசக்தி மட்டுமே உண்மை. நன்றி, வணக்கம்.